மொத்தத்தாக கேட்டுக்கிட்ட மகிழ்ச்சியாக இருக்கிறதென்றால் இந்த மூன்று உறவுகளையும் எல்லாருக்கும் ஏற்படக்கூடாது. கடவுளோடு உறவு நல்லா இருந்தா செக் பண்ணி பாருங்க. செல்போன்ல மெசேஜ் மட்டும் நம்ம செக் பண்றோம். டெய்லி இந்த உறவை பார்க்கணும். கடவுளோடு இந்த உறவு எனக்கு நல்லா இருந்துச்சா? அப்புறம் ரெண்டாவது அந்த அயலான மனிதனோடு உறவு நல்லா இருந்துச்சா? கடைசியா படையும் போது தண்ணியை நான் யூஸ் பண்ணேன், குப்பை எல்லாம் பண்ணேன், என்னென்ன கெமிக்கல்ஸ் கலந்த, என்னென்ன சாப்பிட்டேன், என்னென்ன உயிர்களை நான் வளர்ச்சி செய்த நேரத்தால் எல்லாமே அந்த உதவி இருக்கிறது. அதனால நீங்க உண்மை ஒரு மனக்காட்சியை ஆராய வேண்டும். இந்த மூணு உலகத்தை பாத நான் கடவுளோடு நல்லா இருக்க பாரு அங்கதான் நம்ம இருந்திருக்கிறோம். நீ மனிதனோடு நல்லா இல்லை என்றால் நீ கடவுளோடு நல்லா இல்லை. நீ மண்ணுகளை கூட்டிக்கிட்டு அந்த மண்ணில் நீ வந்து எல்லா கெமிக்கல்ஸ் பெரிய அட்டி மூலம் பூச்சி மருந்து எல்லாத்துக்கும் போட்டு அந்த மண்ணை சாப்பிடுச்சு இருந்ததுன்னா கடவுளோடு உறவு இல்லைங்க. Leprosy. 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 Leprosy.
சொல்லுவதையெல்லாம் கொடுத்துருக்காங்க அநேகமா. அவருடைய அன்பே நீ என் கூட வரலாம் அவனுக்கு சுகப்படுகிறேன் சொல்லி நான் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருப்பார். மனிதர்களும் எப்படி உருவாக வேண்டும், மன்னிப்பு தர வேண்டும், மன்னிப்பு பெற வேண்டும், உணர்வுள்ளிருக்கக்கூடிய இயற்கை வளர்களை பாதுகாத்து சொல்லுகிறார் இயேசுநாதர். அங்கிருந்து ஏற்பாக்கிறீங்க இயேசுநாதர் சுத்தி காட்டுவது நமக்கு அருமையாக வெளிப்படுகிறது. அந்த விதை விதை போவையிலே பொருட்காப்பிய நமக்கு காட்டுகிறார். நான்கு ஐந்து திரைகளை காட்டுகிறார். குறிஞ்சி முந்தை மருந்து நெய்தல் பாலை என்று காட்டுகிறார். பொருட்காப்பிய ஒரு இந்த ஒரு நிலம் இருக்கிறது அதை காட்ட தலைவிட்டார். இயேசுநாதர் எவ்வளவு வருஷத்துக்கு பின்னாடி வர்றார் பொருட்காப்பிய அப்பேற்பட்ட சக்திகளை கொண்ட இந்த மனித
ஸோ இது என்னோட இயேசுநாதர் அழைப்பு வர்த்தால் நமக்கு வருகிற உங்க புரிதலுக்கு அந்த பலன்களை எடுத்து அடுத்த மனுஷனுக்கு கொடுக்க கடைசியாக படைப்புக்கு கொடுக்க உதவுகிறார். ஸோ இப்போ மூன்றாவது படைப்போடு உதவும் இயேசுவை எவ்வளவு அழகாக தெரியுமா யூஸ் பண்ணார். அவருடைய ஒரு படைப்போட எடுத்து வானத்து பகலில் இருப்பார்கள், மயங்களில் மகள்கள் இருப்பார்கள். அத்தி மரத்தை பார்த்து கற்றுக்கிறத பாம்பைக்கும் விவேகம் உள்ளவர்களாக பாம்பை போய் சேர்ந்தார்கள். விவேகத்துக்கு ஒரு பாதுகாப்பு யார் என்றால் மனிதர் அல்ல. விவேகம் என்று சொல்லப்படுகிற புதியத்தில் மனித செய்தில் ஒரு பாம்பை விஷமுள்ள பாம்பு என்று நாம் அழைப்போம். பாம்பைக்கு ஒரு விவேகமாக இருக்கு. ஒரே நாள் ரெண்டு செய்தி அழுத்தது புறா புறா இன்னசென்ஸ் இன்னசென்ஸ் என்ன சொல்ல கபடத்தை ஒரு புண்ணியத்துக்கு ஒரு மனிதன் அந்த செய்தி யாருமே நிகழ்ச்சியில் யாருமே சொல்ற புறாவை போல அதுக்கு கத்துக்கங்க பாம்புக்கு கத்துக்கங்க என்று சொல்லவருகிறார். இவர்களுக்கான அவருக்கு நமக்கு உதாரணங்கள் என்று சொல்ல வருகிறார். இயேசுவருடைய படிப்புகளை எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. அவற்றிலிருந்து நாம் படிக்கின்ற போது அவற்றை நாம் அழிக்கவும் அவற்றை துன்புறுத்தவும் முடியமாட்டோம். ஏனென்றால் அவர்கள் நமக்கு முன்னால் பிறந்தவர்கள் எல்லாருமே அண்ணன் அக்கா உறவில் இருக்கிறார்கள். நாம் தான் கடைசியாக பிறந்தோம். ஆனால் முன்னால் பிறந்தவர்களை நாம் மதம் செய்து கொண்டிருக்கிறோம், அழித்து கொண்டிருக்கிறோம். தேசநாதன் இயற்கை ஒன்று எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு பரமாடங்களை விடுவிதே நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த பெருவிழா நமக்கு சொல்வது இந்த மூன்று உறவுகளை நாம் எப்பொழுதும் நமது வாழ்க்கை சீரும் சிறப்புமாக வைத்திருக்க வேண்டும். எப்பவுமே இதில் பெருசல் ஏற்படக்கூடாது. இந்த மூணு தான் ஒரு டெஸ்ட்மெண்ட் சொல்லுது, நியூ டெஸ்ட்மெண்ட் நமக்கு சொல்லப்படுது. ஏன் மற்ற மதங்களில் இருக்கிற எல்லா வேதத்தர்களும் இந்த மூன்று உறவுகளைத்தான் இந்த மனித இடத்திற்கு எடுத்து சொல்கின்றது. ஆகவே இந்த சிறப்பு உங்களுக்கு இந்த மூன்று நிலைகளில் இறைவனுடைய உதவி பொழுது கட்டாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு ஆயிரம் மடங்கு இருக்கிறது. இந்த பங்கிலே இருக்கிற ஒவ்வொருவரும் ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் மனத்துள் இருக்கிற இயற்கை வளங்களை எடுத்து பிறருக்கு கொடுத்து இளைவனோடு தனக்கு உணவை முதற்கொடுத்தி இந்த இரண்டு உறவுகள் வழியாக பிற உயிரினங்கள் உயிரின உயிர் உள்ளவை உயிர் அற்ற இந்த இரண்டையும்